ஹா எவ்வரிபடி தினசரி ஆங்கில வாக்கியங்களில் புதிதான வாக்கியம் ரொம்ப ஃபேமஸான வாக்கியம் கூட நிறைய இடத்துல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் எங்க அவங்கெல்லாம் பெரிய இடது பசங்க செல்வாக்கு ஆளுமை நிறைஞ்சவங்க என்ன தேவையில்லாம் சண்டை போடாதீங்க அவங்கள்டான் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவதும் உண்டு பட் இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது அப்படின்னு சொல்லி இருக்கீங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் தே ஹாவ் க்ளவுட் அண்ட் கனெக்ஷன் ஸோ டோன்ட் ஃபைட் வித் தம் அன்னெசர்லி அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஸோ அந்த க்ளவுட் அப்படின்றது தான் செல்வாக்கு நிறைந்தவர்கள் என்ற அர்த்தத்தை குறிக்கக்கூடியது நிறைய இடத்துல வீடுகளில் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தங்கச்சி டியூஷன் போயிச்சா என்ன தம்பி ஸ்கூலுக்கு போயிட்டானா உடனே நம்ம என்ன பதில் சொல்லுவோம் எனக்கு என்ன தெரியும் என்னை கேட்டா இப்படி நம்ம கேட்பது உண்டு பட் இதை எப்படி ஆங்கிலத்தில் சொல்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஐ ஹாவ் நோ க்ளூ அவ்வளோதாங்க ஸோ சிம்பிள் உங்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு யாராவது உங்களை பார்த்து கேட்டாங்கன்னா கோவப்படாதீங்க அதுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்லலாம் அதுவாங்க நம்ம நிறையா இருக்குங்க அது எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது ஐ ஹாவ் சர்ப்ளஸ் லோட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்லலாம் பாருங்களேன் இதை கூட நீங்கள் கோவப்படாமல் பதில் சொல்லிடலாம் ஸோ சிம்பிள் கண்டக்டரான சில வேலைகளில் நம்மளை கேட்பாங்க அம்மா இறங்கணும் நீ ஏ பஸ்ஸில் இருந்து அப்படின்னு கேட்பாங்க உடனே நம்ம என்ன சொல்லுவோம் இந்த இடத்துல இறங்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இறங்கிறது பஸ்லேருந்து அப்படின்றத ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறோம் ஐ வில் கெட் ஆஃப் அட் அண்ணா நகர் கெட் ஆஃப் அப்படின்றது தான் ஃப்ரேசர்வோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ காற்று பலமாக அடிக்குது கொஞ்சம் அந்த கதவை சாத்துங்கம்மா இது எங்கே கேட்டது உண்டு நம்ம பஸ்ஸில் பேருந்துல பயணம் செய்யும்போது நம்ம கேட்டிருப்போம் அப்போ இதை எப்படி ஆங்கிலத்தை சொல்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் த விண்டோ இஸ் ப்ளோயிங் ஹெவிலி யூ ப்ளீஸ் லோயர் த ஷட்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நேற்று பஸ்ஸில் பயணம் செஞ்சிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் பஸ்ஸில் சண்டை இருந்தார் யாரோ ஒருத்தரோட அவரை வந்து எல்லோரும் சேர்ந்து அந்த பஸ்ஸை விட்டு கீழே இறக்கி விட்டோம் அப்படின்றத ஆங்கிலத்தில் எப்படி சொல்கிறது எவ்ரி ஒன் ட்ரோ ஹிம் அவுட் ஆஃப் தி பஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ட்ரோ அவுட் அப்படின்றது தான் இதனுடைய சரியான அர்த்தம் இறக்கி விட்டாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்ம பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்ஸில் சேருங்க புது வெக்காபுலரிஸ் லேர்ன் பண்ணுங்கள் சீக்கிரமாக ஆங்கிலம் பேசுங்க